ஆசிகாவில் அமைதி நிலவ ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டம் ரத்து செய்யப்பட்டதை இந்தியா திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷஃபாத் ஷெரீப் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக கடந்த மாதம் பொறுப்பேற்ற ஷஃபாத் ஷெரீப் முதன்முறையாக அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய அவர் பாகிஸ்தானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதற்கு முந்தைய இம்ரான்கான் அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை கடுமையாக விமர்சித்த பாகிஸ்தான் பிரதமர் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது கிரிமினல் குற்றம் என கூறினார். ஆசியாவில் அமைதி நிலவ ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டம் ரத்து செய்யப்பட்டதை இந்தியா திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்தியா எடுத்த ஒருதலைபட்ச மற்றும் சட்டவிரோத முடிவை ரத்து செய்வது அந்நாட்டு அரசின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார்.